Canada, Ontario, Manila, Satamundrathin, Vurupinner, Vijay Tanika Salatinal, Ontario, Satamundrathil, Tamilinali Putodrabak Kunduvarapata, Arifiat Kirimakana, Satamulam, Satamaka Narivetra Patulad, Illegal in the Satamulam Narivetra Patulami Todrabil, Yelangayar Sangam, Kabali Bilit to Ladi, Vidivakar Amateur Dinesh Kunabardana, Yelangayana, Canada, Vinuirstanikara, Nate to Sandita, in the Kabali Bilit to Lar. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் விஜய் தணிகாசலத்தினால் ஒன்றாரியோ சட்டமன்றத்தில் தமிழின அழிப்பு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட அறிவியற்கிழமைக்கான சட்டமூலம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி ஒன்றாரியோ சட்டமன்றத்தில் தமிழின அழிப்பு தொடர்பான அறிவியற்கிழமைக்கான சட்டமூலத்தை 3ஆவது வாசிப்புக்கு விஜய் தணிகாசலம் கொண்டு வந்திருந்தார். இந்நிலையில் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தும் தீர்மானங்கள் இதற்கு முன்னர் இலங்கையின் வடமாகாண சபையிலும் தமிழ்நாடு சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினாலும் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் தென்னாசியாவுக்கு வெளியே இவ்வாறு ஒரு சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ள முதலாவது தீர்மானம் இதுவாகும். தமிழின அழிப்பு இலங்கையில் நடைபெற்றுள்ளதென்பதை அங்கீகரித்து அதனை சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவே உலகின் முதலாவது வரலாற்று நிகழ்வாகும். இது ஒன்றாரியோவில் வாழும் 350,000 அதிகமான தமிழ் மக்களுக்கு கிடைத்த வரலாற்று வெற்றியாகவும் கருதப்படுகின்றது. இந்நிலையில் கனடாவின் ஒன்றாரியோ சட்டசபையினால் தமிழின படுகொலை அறிவியற்கிழமை என பெயரிடப்பட்டுள்ள தனி உறுப்பினரின் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகரை நேற்று சந்தித்து இந்த கவலையை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் எந்தவொரு இன படுகொலையும் கண்டறியப்படவில்லை என்ற கனடா அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டிற்கு மாறாக அவர்கள் செயற்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டமூலத்திற்காக ஒன்றாரியோ சட்டசபையின் உப ஆளுநர் வழங்கிய அனுமதியை இடைநிறுத்த கனடா அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன வலியுறுத்தியுள்ளார்.